சேர்ந்து இந்த சாத்து சாத்துது இவனுக்கு யார் தெரியுமா? இவங்க தாங்க வேல்முருகன் போர்வெல்ஸோட போர்படை தளபதி. இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணதாங்க பிரச்சனையே. இவனுங்க யாரு, இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு கொஞ்சம் பாப்பமா. இவர் தாங்க அந்த போர்படை தளபதிகளோட தலைவன் வேல்முருகன். ஆமா, இவர் ஏங்க வேட்டியை கையில பிடிச்சிட்டு டவுசரோட ஓடி வர்றாரு?
சிவகங்கை சீமையை தான் காக்க வந்த போர்வல் சீடா. வேல் 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 முருகன் போர்வெல்சு ராசியான போர்வெல் சீடா. நம்ம சிவகங்கை சீமையை தான் காக்க வந்த போர்வெல் சீடா. காடு மேடுக்கு மக்கரையும் இனிமே நஞ்ச புஞ்ச வெளைய வைப்போம். தமிழ்நாட்டில் இனிமேல தண்ணீர் பஞ்சம் இருக்காது. மூணு போக வெளைய வைப்போம். நாங்க இருக்க உங்க பக்கம் ராசியான போர்வெல் சீட்டா. சிவகங்கை சீமையை தான் காக்க வந்த போர்வெல் சீட்டா. பெரிய மருது அவங்க பாழ்ந்த பூமியட. அவங்க போல ஊரையெல்லாம் காக்க வந்த சாமியட. நம்ம தண்ணீர் பஞ்சாத்திக்க வந்த மேகந்தா. இவர் தொட்டதெல்லாம் தொடங்குமே யோகந்தா. வெள்ள வேட்டி கட்டி வரும் அந்த கருப்பு வேண்டதா. முழுப்பதிலும் நாங்க தேடி பிடிச்ச தங்கந்தா. தமிழ்நாட்டில் இனிமேல தண்ணீர் பஞ்சம் இருக்காது. பாதையில் போர் போடுவோம். பாலை பண்ணத்தில் போர் போடுவோம். உமையத்தில் போர் போடுவோம். குமரையில் போர் போடுவோம். சூரியனில் கூட நாங்க போர் போட்டு நீரெடுப்போம். வீட்டுக்குள்ள கொண்டு வந்து குதிக்க வைப்போம். ஆத்து தண்ணி குளத்து தண்ணி காணா போச்சு போச்சு. கண்டுபிடிச்சு கொடுக்க தானே இருக்கு மூச்சு மூச்சு. கண்ணீர் வடிக்கும் விவசாய கடலை நாங்க அடைக்க துணை இருப்போம். சைடு போரு வைடு போரு போடும் கம்பெனி. எங்களை விட்டா வேற யாரு இல்ல நம்புனி. தமிழ்நாட்டில் இனிமேல தண்ணீர் பஞ்சம் இருக்காது. மூணு போக விளைய வைப்போம். நாங்க இருக்க உங்க பக்கம் இருக்காது. மூணு போக விளைய வைப்போம். நாங்க இருக்க உங்க பக்கம் come on, rock it up with this. Velmurugan Borvils, baby! Chili, maasa kanaka nama sirappa vela seidhanaala modali sambalathoda inikku rendu extra beer vaangi thar varen. Oru kuda vaangi thar maatta vitta poda vara maatta vaai mudu vema moodittu vada. Sariga modali utta bayale aalu varadhu theriyama mele kuikki paakriya. Ya na kudiravan theriyudha na thadi nikkalame ayyo. ஆந்திராவில இருந்து என் கழுத்து அறுக்கிறதுக்குனே வந்திருக்கேன். நெட்டையும் குட்டையும் நீங்க என்ன மனுஷ பிரவீதாரா? ஏன் உடம்பு இந்த உடம்பு உடைக்கிற? நாளைக்கு வேலை ஆக்க உடம்பு வேணும். என்னது மூணு நாள் பந்து பந்துன்னா நாளைக்கு பஸ் லாரி ஓடாதா? பஸ் லாரி எல்லாம் ஓடும். நம்ம வண்டி ஓடாதே. ஏண்டா பின்னா ஒரு மாசம் கேப் விடாம பிழிஞ்சு எடுத்தல. அதனால மூணு நாள் ரெஸ்ட். ஏதாவது காரணம் சொல்லி வேலை வாங்கலான்னு பாத்தீங்க கடுப்பாயிடுவோம். சரி சரி போக்கிலி கூண்டுக்குள்ள போ. கூண்டு கடிச்சு விடாம
டேய் மாப்ள அப்பா அந்த கஞ்சி வந்திருக்காங்கடா. அலசிடுறா வந்துடுறேன்ப்பா. வாங்கப்பா, நாளைக்கு நானே வரலான் இருந்தேன். ரெண்டு மாசம் தொடர்ந்து வேலையா போச்சு. அதான் இதுக்கு பார்க்கலும் முடிச்சு. அதுதான் கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கீங்களா? உள்ள போலாம்ப்பா. ரெண்டு பேரும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களா? எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுறீங்க? ஜோதி உனக்கு, அப்பாவுக்கு, இது உனக்கு. நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் வேற ஏதாவது. ஒருவேளை தூங்கிருப்பாளோ. அழகு எல்லாம் அவள் இவளது. என்னது என் பொண்டாட்டி? டபுள் ஆக்ஷனா? டபுள் ஆக்ஷன் இல்ல, ட்ரிபிள் ஆக்ஷன் இல்ல. ஏ அம்மா! ஆமா, என்ன மருமகன் யா நீ? இப்படி வெறும் பிடிச்சு அலையிற பொண்டாட்டிக்கு மாமியாருக்கு வித்தியாசம் தெரியாது? அடச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏரியா தம்மியா இருக்கும் போதே யோசிச்சு டெஸ்ட் மிஸ்டேக் சமாளிப்போம் தானா? முக்கியமா கோமா இருக்கியா? உனக்கு பிடிச்ச மல்லிய வாசனையே பருவே. என்ன சொல்லியா என்ன கல்யாணம் பண்ண? என்னோட கண்டிஷனுக்கு ஓகேவா? ஓகே, உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். நறுக்குன்னு நாலு போர் போட்டேன்னா உங்க நாலு சிஸ்டர்ஸையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருமே. எஸ் சொல்லுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? உங்க சிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம்தே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழு. தேவையில்லாம வாய குடுத்து மாட்டிக்கிட்டனோ என் செல்ல குட்டி. குட்டியம்மா, ஏற்கனவே ரெண்டு தங்கச்சியில கட்டி கொடுத்துட்டு மாமே எதுக்கா ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன்? இன்னும் ரெண்டு தங்கச்சியில கட்டி கொடுக்கத்தானே? அதுக்கப்புறமாச்சு. டோன்ட் டச் மீ. கோபம் வந்தா என் குட்டியம்மா இங்கிலீஷ்ல தான் பேசுவா. என் கண்ணு அப்ப சாப்பாடு ஒண்ணு. வெளியில படுக்க வேண்டிய நிலைமையா போச்சு. அப்பவே நான் வாக்கு கொடுக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கையில ஒளி அடிச்சிருக்கேன். சித்தப்பு மாதிரி இருக்கு. ஐயோ, யார் வெத்த புள்ளையோ இப்படி கடந்து அல்லாடுதே இது கேட்க நாரி இல்லையா? ஏன் அழுகுற? சின்ன மதுவும் அடிச்சுச்சா? இல்லடா. இல்ல உன் மயங்கையே அடிச்சானா? அதுவும் இல்லடா. அப்புறம் என்னதே நடந்துச்சு? வாய திறந்து சொல்லு. ஐயோ, அத சொல்ல முடியாதரா. வாய திறந்து சொல்ல முடியவே முடியாதுரா. அப்ப செய்யாச்சு காட்டி சொல்லு. புரிஞ்சுக்கணும். இதுக்கு நீ வாய திறந்தே சொல்லி இருக்கலாம். சொல்லட்டா? சொல்லு. தைரியமா இருக்கணும். இத பாரு, ஊர் தோட்டத்துக்கெல்லாம் போர் போட்ட நீ ஓன் தோட்டத்துக்கு போர் போட முடியலையடா.
தம்பி சொல்லுங்கண்ணே. அண்ணா நமக்கு வேண்டப்பட்டவர். 10 நம்பர் ஃபிளாட் இருக்கா? ஆல்ரெடி புக் ஆயிருச்சுண்ணே. 12 12 இருக்குண்ணே. அண்ணா 12 நம்பர் ஃபிளாட் உங்களுக்கு ஓகே தானே? அந்த கார்னர் ஃபிளாட் தானே, அது ஓகே தான். ஆ அப்ப ஓகே வா, அத புக் பண்ணிடுங்க. சரிங்கண்ணே, ஸ்லிப் போட்டு கொடுத்துருங்க. ஓகேண்ணே. என்னப்பா லிங்கம், என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் கவிதா வாட்டர்ஸ் கவிதா ரியல் எஸ்டேட்னு கவிதா பேர்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணா கவிதா எங்கள் குடும்பத்தில் பிறந்த மூத்த பொண்ணு, ரொம்ப ராசியான பொண்ணு. அவ தொட்டதெல்லாம் தொடங்கும். மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தில் பிறந்த மகாலட்சுமி. அதனால தான் எல்லாத்துக்குமே இவ பெரிய வச்சிருக்கோம். எல்லா பொண்ணுங்களும் சூர்யாவும் ஆரியாவும் கட்டிக்கிட்டா அப்புறம் நாங்களாம் எங்க போறது? எங்க ஊர் கறிக்கட்டம் பட்டியில நான் தான்டா சூர்யா. இதை மட்டும் சூர்யா கேட்டான்னு வச்சுக்கோ, சினிமா விட்டு போயிருவாரு. அதான் நாங்க இருக்கோம். கலப்புறம் தாங்க, நடங்கடா போலாம். இன்னும் கொஞ்சம் கலர் கம்மி, தமிழ்நாட்டுக்கு பிடிக்கும்டா. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பல்லப்பா பல்லப்பா. வெள்ளாட்டக்கறியை எப்ப பார்த்தாலும் 3-5 ஸ்பானர் மாதிரி இருக்கேடா. இந்த முட்டைய சாப்பிடு, மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சரி சரி, மஞ்சக்கருவி சேர்த்து சாப்பிடு. இந்தாடா உனக்காத்தையும் கொடக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா தின்னு. அப்பத்தையும் வவுத்துல உள்ள புண்ணுனா ஆறும். ஏன் வவுத்துக்குள்ள புண்ணு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவரு பெருசா இருந்தாலே புண்ணு இருக்கத்தாண்டா செய்ய. அப்ப இங்க அது என் செல்ல சிறுமலை. குடி குடி பாத்து 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 பொன்னுச்சாமி இருக்காருல, எனக்கு ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு போன் பண்ணிட்டாரா. எதுக்கு? இல்ல, அவர் தோட்டத்துக்கு முன்னுக்கு இருக்கிற காடு புள்ள வயல் ஆக போதா. 6 மாசத்துக்கு அம்மா வண்டி உள்ள போய் போர் போட முடியாதா. நான் சொல்லிட்டு பயிரூப்புல லீவு வரமாட்டாங்கன்னு பாவ கெஞ்சுறா. அதான் பார்த்தேன். என்னடா எச்சு கையில காக்கா வரட்டாதவன் இன்னைக்கு ஒத்த கையில ஏரோப்ளேன் ஓட்டுறானேன்னு இதுதான் மேட்ரா. குருடா ஏன்டா அப்படி கோபப்படுறிய? அப்படி என்னத்த சொல்லிவிட்டேன்? இதை விட என்னத்த சொல்றது? இதுக்குதான் மட்டன் முட்டையுமா ரமேஷ்? வெறும் 50 அடிதே, ஒரு 2-3 மணி நேரத்துல நறுக்குன்னு ஓட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு போவோம். அப்புறம் உங்க தளபதி படத்துக்கு ஆசா தியேட்டர்ல டிக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீர் வாங்கித்தாரு. அதெல்லாம் முடியாது. தளபதி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். டேய் முதலாளி தான் இம்பிடுதெல்லாம் சொல்றாருல, வாங்கடா போலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதரா. டேய் நம்மனால ஒரு விவசாயி கஷ்டப்படக்கூடாதரா. வரும்போது பீரும் டிக்கெட் ரெடியா. சாமியே வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்க மாட்டேன். ஏறு ஏறு ரமேஷ், வண்டியை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுப்பா. போ 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 போ. அப்பா இவங்க அனுப்பப்பட்ட பாடு பெரும்பாடாவுல இருக்கு. வேல்முருகா,
வண்டி அரை மணிக்கு விட மாட்டேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருக்க. ஏப்பா வண்டி நின்றா வாழ்க்கை நின்று போவோம். ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஓட்டம் ஓட்டம் நல்லபடியா ஓடட்டும். சீக்கிரம் வேலைய ஆரம்பிடா. ரெண்டு நட்ட மாட்டத்தையும் பில்லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் உன் டிபார்ட்மென்ட் வேற வேலை செய்யறவன ஏன் கெடுத்துட்டு இருக்க? போய் உன் வேலைய பாருடா. நான் என் வேலைய தூரம் மத்த எல்லா வேலையும் மூக்குல வெச்சா நான் வெச்சிருப்போம். ஏய் சமையலே சீக்கிரம் டீ கொண்டு வாடா. எதே சமையலா? நான் பொங்கல தானே நீங்க சோறு சாப்பிட முடியா? குத்த போறேன். சந்தோஷமா? உடனே போனவனே திருப்பி வராங்க. தண்ணி இல்லையோ? இப்ப எவன் பொருளுமே தண்ணி இருக்க மாட்டேங்குது. பூமி உறிஞ்சிருது. தண்ணி வந்துச்சா இல்லையா? யாருன்னே போர் போட்டது? பூமிக்கு கீழே 5 கிலோமீட்டர் பாறையா இருந்தாலும் நோண்டி எடுத்து போட மாட்டேன். அந்த வேல்முறிய பொங்குச்சுல பொங்குச்சா? வேணும்னா பாரு பொன்னுச்சாமி, இன்னும் 6 மாசத்துல சுத்தி இருக்கிற தோட்டத்தை புள்ள விலைக்கு வாங்கி போடுவேன். இது எங்க அப்பத்தான் காந்திமதி மேல சத்தியம். சொல்ல முடியாதுனே. போற போக்க பார்த்தா உன் நிலத்தை விலைக்கு வாங்கினாலும் வாங்கிருவேன். பார்க்கமா என்னாச்சு? யாரு நிலத்தை யாரு வாங்குறது? அதே நான் முதல்ல சொல்லு. ஏண்டா என் நிலத்தை வாங்கணும்? என் பொண்டாட்டி வறுமையில சிக்கி எவனையாவது கூட்டிகிட்டு ஓடணும். என் பிள்ளை எல்லாம் பிச்சை எடுக்கணும். நான் மருந்த குடிச்சிட்டு சாகணும். அப்படி சொல்லல. அவன் என் நிலத்தை வாங்க போறான்னு சொல்லும் போது இதை விட என்னடா எனக்கு கெடுதல் பண்ணணும்? என் பிள்ளைய போறான் பச்சை பிள்ளைல பச்சை பிள்ளைல. ஏண்டா அப்படி கெடுதல் பண்றீங்க? ஏண்டா வழிதான விட்ட போர் போட்டு புழைச்சுக்கங்கன்னு எனக்கு நீங்களே மாத்தி பேசலாமா? மலையில இருப்போம், மடுவில் இருப்போம், பள்ளத்துல நடந்துவோம், பறந்துவோம், பத்தாக்கும் வண்டியை தூக்கி தலையில வச்சுக்க போட போடா வெங்க போயிடா. வழி வர மாதிரி தெரியல பாபு. நேத்து வாங்கி வச்ச புல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு, அதை எடுத்துருவா. எடுத்துட்டு வந்து அளவு சரியா இருக்கும்டா. அடிச்சதுக்கு பாட்டு வைக்கிறாங்களோ. மீச
கடைக்காரனே தொண்டை போயிடாது. தொண்டையும் போகாது மண்டையும் போகாது. அதாரு தம்பி லேண்ட் புரோக்கரா? நல்ல வேலை சாரை வைக்கிறோம். லேண்ட்ல வைக்கிறதுல போலாமே. டாய் ஓயாம கேட்கப்படாது. Don't give unnecessary worries for others. குடியார பேலுக்கு இங்கிலீஷ் வேற. வண்டிய தலையில ஏத்தி மதுரையில உடந்தரவா? போறவில்லை, யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. யாரா என்ன இவ்வளவு பிரச்சனை பண்றவ? யாரா வேண்டாய்? யாரா டாய்? இது என்ன பண்றா? யாரா என்ன இவ்வளவு பிரச்சனை பண்றவ? எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்றியா? என்கிட்ட சைட்ட வித்துட்டு எனக்கே தெரியாம 10 பேருக்கு பிளாட் போட்டு விக்கிற நீ? அண்ணே உங்களுக்கு போய் துரோகம் பண்ணு நானே. அப்ப வேற யாருக்காவது பண்ணுவியா? டேய் நாங்கெல்லாம் ஒன்ன பத்தாக்கி பத்த நூறாக்கி நூறு ஆயிரமாக்கி ஆயிரத்த லட்சம் ஆக்குறோம். என்கிட்டயே பிராடு பண்றியா? அம்மா சத்தியமான தப்பு இல்லன்னு சத்தியம் பண்றேன். அதுலயும் அம்மா மேல இவனை தூக்கிட்டு போய் வெள்ள போடுங்கடா. சித்தப்பா அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, அப்பா கூப்பிடுறாரு. காணுமே. ஏய் என்னடா ரமேஷ் பாக்க நோண்டிட்டு இருக்க? ஜட்டியே தட்டிட்டு இருக்கேன்டா. இதுவரைக்கும் அவன் ஜட்டியை தான் போட்டு இருந்த, இப்ப ஜட்டி போட ஆரம்பிச்சியா? ஒண்ணுமே ஜட்டியை போடாம சுத்த சொல்றியா? யாரா அது? இதுவாடா, என்னைக்கு டிவியில தாயா தரம நிகழ்ச்சியில இந்த பிள்ளைய பார்த்தானோ அன்னையில இருந்து இப்படி லூஸ் தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் டிவியில பார்த்த பொண்ணு. நான் சொல்றேன், தாயை விட தாரம் தான் சிறந்தவன். அது தெரியாம இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிரணியில இருக்கிற யாருக்குமே கல்யாணம் ஆகல. அதான் தாரத்தோட மகிமை அவங்களுக்கு தெரியலங்கய்யா. ஏமா இவ்வளவு அனுபவமா பேசுறியே, உடன் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்கய்யா. ஐயா எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு, 2 ஆணு 2 பெண்ணு. அவங்கள எங்க அம்மா தான் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி இப்போ அவங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க அம்மா தான் பேசி அதை தீர்த்து வைப்பாங்க. அன்னைக்கு தாரமா வந்த எங்க அம்மா தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தாயா இருக்காங்க. அடடே பிரமாதம்மா, பிரமாதம் பிரமாதம். சரிம்மா உங்க அம்மா காலத்துல அப்படி இருந்தாங்க நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்க முடியுமா? ஏன் நீங்க அப்படி இருப்பீங்களா? கண்டிப்பா நான் இருப்பேங்கய்யா. என்ன கட்டி குடுக்கிற வீட்ல ஒரு நல்ல தாரமாவும் ஒரு நல்ல தாயாவும் கண்டிப்பா நான் இருப்பேங்கய்யா. அருமாம்மா இந்த தலைமுறையில இப்படி ஒரு பெண்ணா நீங்க இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. கை கொடுங்கம்மா, உங்களை கட்டிக்கிட்டு போறவன் உண்மையிலேயே கொடுத்து வச்சோம்மா. அதான் டெய்லி காலை காத்தால ஆளு காணா போயிடறானோ, அவனை ஃபாலோ பண்ணணும்டா. குறுக்க ஒரு ராவு காலம் வந்துருச்சுடா. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஹலோ உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மறக்க முடியலங்க, எப்பவும் உங்க நினைப்பாவே இருக்குங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க.
கடைசியில அவ எனக்கு தான் சொன்னா கேளு இந்த காதல் தொல்ல நீயும் ஆசைப்பட்டா வேற என்ன சொல்ல, வேணா 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 இந்த காதலு, அதனால மச்சி ஆகிடுண்டா மோதலு, வேணா 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 இந்த காதலு, அதனால நீயும் ஆயிடுவ மென்டலு. முன்னாடி நீ பார்த்தாக்கா முறமாம முறைப்பான், பின்னாடி நீ பார்த்தாக்கா பெரியப்பன் பொழப்பான். அக்கம் பக்கம் பார்த்தாக்கா அத்தக்காரி உதைப்பான், நீ மறைஞ்சு நின்னு பார்த்தாக்கா மாமங்காரன் கிழிப்பான். எட்டி நின்னு பார்த்துடாத பல்லு பறக்கும் டாப்புல, எந்த பக்கம் பார்த்தாலும் அடி விழுந்தா மாப்புல, ஆம்புலன்ஸ் அதிகமாச்சு காதலால மாப்புல, என்ன சொல்லி என்ன பண்ண எந்த பயலும் கேட்கல. காதல் தீதான் கைய சுட்டே போடும், அந்த காய்ச்சல் வந்தா உன்னை கொன்னே போடும். ஒத்து வருண்ட மாப்பிள்ள ஒத்து வருண்ட, அந்த பொண்ணனுக்கு பொண்ணனுக்கு செட் ஆகுண்ட, கட்டிக்கு வேண்ட அவளை கட்டிக்கு வேண்ட, அவ மடி எனக்கு பஞ்சு மத்த பெட் ஆகுண்ட. உன் நெஞ்சு முழுக்க உண்மை காதல் இருந்தா, எந்த பொண்ணுமே ஒரு நாவும் கையில் கிடப்பா. லவ்னாலே மாப்பிள்ள ரிஸ்க் தானடா, அந்த ரிஸ்க் தான் எப்போதுமே கிக் தானடா. ஹே காதல்னா கஷ்டம் வரும், கல்யாணம்னா கலாட்டா வரும், திருவிழனா தீப்பிடிக்கும், காட்டர்னா கிக்கு வரும். சகஜமடா மாப்பிள்ள சகஜமடா, சகஜமடா மாப்பிள்ள சகஜமடா. வேணா மாப்பிள்ள சொன்னா கேளு இந்த காதல் தொல்ல, வீணா நீயும் ஆசைப்பட்டா வேற என்ன சொல்ல. ஒத்து வருண்டா மாப்பிள்ள ஒத்து வருண்டா, அந்த பொண்ணு எனக்கு இப்போ ஒத்து வருண்டா. ஏ ஒத்து வருண்டா மாப்பிள்ள ஒத்து வருண்டா, அந்த பொண்ணு எனக்கு இப்போ ஒத்து வருண்டா. எவ்வளவு மொய் எழுதிங்க? 11 ரூபாய். எங்க பாதி வரல காணோம், கண்டுபிடிச்சுக்கங்க. ஆஹா, இது எதுக்கு? சாப்பிட்டு எங்க தெருவுல பூரா பார்சல் கடிச்சு போறான்னு வந்தேன். ஓ அப்படியா, நல்ல விஷயமாச்சே. எந்த சடங்குல தம்பி 11 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கேரியரை நிரப்பி கொடுக்காங்க? ஒழுங்கு மரியாதையா உருட்டிக்கிட்டே எழுதிருப்போம். 5 மாசத்துல பிறந்த இவ்வளவு அடியில பூந்து போயிரு. சடங்கு வீட்டுல சரக்கு கிடையாதா? இருக்கு. ஐயா வணக்கம், வாங்க வாங்க வாங்க
வரதேங்க ஊர் தலைவர் பெரியவர் உங்களுக்கு எல்லாமே அவர்தான் நல்லா இருமா ஏ துர்கா அழகா இருக்கடி நேரா போட்டுக்கோ ஐயா டாக்டர் வாங்கிக்கமா சங்கலிங்க மகளை வாழ்த்து பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனாலும் என் இனத்துக்காரன் வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சே அதுக்கு தான் வந்தேன். இந்த ஊரை நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் தெரியுமா? என் இனத்துக்காரன் மத்த இனத்துக்காரன் எதுக்காக அடிபணிஞ்சு போகணும்? இதே மத்த ஊரா இருந்தா நான் சொல்றத கேக்குறேன். இதுல இந்த ஊர்ல தலைக்கட்டு ஜாஸ்தி வேற. ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ஜாதிக்காரன் இந்த ஊர்ல இருந்து பிரிக்க போக மாட்டேன். இது சத்தியம். என்ன வேணாலும் பேசுறா. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பா அம்மாண்ட இப்படி கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்க ஊர்ல ஜாதி பிரச்சனை கல்பான் பாக்குறியா? தொலைச்சு போய் தொலைச்சு. ஏய் உங்களை தூக்கிட்டு போய் ஊர்களே போட்டு போடாது. மேடையில ஏறாத பார்த்தா வெட்டிடுவேன். உட்காருங்கம்மா உட்காருங்கய்யா உட்காருங்க. ஐயா சொந்தக்கார பையனு கூப்பிட்டு இருந்தேன், அவன் இப்படி பேசுவான் எதிர்பார்க்கலையா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்கம்மா. ம் ம் மாதிரி பல பேர் நீர்மட்டம் பார்த்து பாறையை தவிர ஒரு சொட்டு தண்ணியில் என்ன வீம்பு கடை உரிச்சுட்டு இருக்கா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? அதெல்லாம் சாத்தியமாகும் பா, அவசரப்படாத. என்னடா அண்ணே இங்க வாங்கனே, ஏதோ பாறை நீரோட்டமே இல்லைன்னு சொன்னிய. வேல்முருகன் பார்த்து நீரோட்டம் இல்லாம போயிருமா? இப்ப வண்டிய வர வச்சு தண்ணி எடுத்து காட்டு. எப்படி? ஹலோ ஏ செல்லக்குட்டியெல்லாம் எங்கடா இருக்கிய? புரிணே புரிணே வந்துருமே. சரி சரி சரி. ஒருவேளை மூலிய தண்ணியா இருக்குமோ? ஒரு மாதிரியா வாட வருது. இது டிரைனேஜா? ரொம்ப பசிக்குது இல்ல? இன்னொரு வாட்டி வாங்கிட்டு வேண்டாம். அசிங்கம் இருங்கடி பாடி. ஐயா ரொம்ப நன்றிமா. சாமி பிரசாதத்தை போய் கொடுத்துட்டியடி. ஏய் நமக்கு அது சாமி பிரசாதம், ஆனா அவங்களுக்கு அதான் சாப்பாடு. போடி அட விடுங்கடி, நம்ம எல்லாரும் படத்துக்கு போலாமா? படத்துக்கா? சரி சரி போலாம். மாப்பிள்ள நம்மளும் படுத்து போலாமா?
நிறைய வேலை இருக்குடா, ஓனத்தை இருந்தா திட்டுவாரு, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நீ சமாளிப்பட. சமாளிப்பியா? இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஹலோ, பாத்து போக மாட்டீங்களா? பாத்து தான் இடிச்சேன். என்னது பாத்து தான் இடிச்சியா? என்னடி அடிக்கடி கை நீளுது, இவனுக்கு என்னடி குறைச்சலு? மாசம் 25,000 சம்பாரிச்சுட்டு இருக்கான். லவ் சொன்னா ஏத்துக்காம ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க. பாசு, நம்ம லவ் சொல்லி ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லன்னா ஓகே ஓகேன்னு போயிட்டே இருக்கணும். அத விட்டுபிடி இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பிரச்சனை பண்ணலாமா? அப்படிதான்டா பண்ணுவேன். நிறுத்து, அவ சிரிச்சிட்டுதானடா போனா, என்னமோ லவ்வே சொன்ன மாதிரி இந்த ஆட்டம் போடுற. மாப்ள, அவ சிரிச்சதே என்கிட்ட லவ்வ சொன்ன மாதிரிதான். மாப்ள, என்ன என்ஜாய் பண்ண விடுங்கடா. சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டாடா, மாப்பிள்ள ஏமாறாத பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டாடா, மாப்பிள்ள ஏமாறாத பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. ஒண்ணும் புரியல, அவ்வளவுதான் தெரியல, கொச்சம் தலையில்தான் ஏறி நிக்கிறா. ஒத்த பார்வையில் மொத்த புசுறையும் உயிலெழுதி வாங்கிக்கிட்டு போறா 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 போறா. சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டாடா, மாப்பிள்ள ஏமாறாத பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. வெளி பொட்டில குத்த வச்சு குந்த வச்சா பத்து காணி எழுதி வைப்ப, நாளைக்கு தான் அவ சிரிச்சா. நாட்டிகளோ நாயனம் தான் வாசிக்கிறாடா, எழுஞ்சுக்குள்ள இறங்கிடத்தான் யோசிக்கிறாடா. புள்ள பூச்சி போல என்ன கொடுக்கிற மச்சா, எகிற கொலையில் ஒட்டடையா ஒட்டிட்டா மச்சா. ஏதோ திட்டம் போட்டிருப்பா போல, சாமி கிட்ட கேட்டிருப்பா போல. ஐயோ 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 ஐயோ, சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டா, சிரிச்சு புட்டாடா, மாப்பிள்ள ஏமாறாத பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. புள்ள அழுதா கூட
அவதான் சிரிச்சது போல இருக்கு, புள்ள தாச்சி துடிச்சா கூட அவதான் குதிச்சது போல இருக்கு. ஊருக்குள்ள எல்லா பொண்ணும் நல்லாவே இல்ல, அவ ஒருத்தி தான் மனசுக்குள்ள பறக்குறான் இல்ல. அட அவ சிரிப்ப சேர்த்து வச்சேன் புண்டிகளுக்குள்ள, அத சீக்கிரமா செலவழிக்க மனசுதான் வல்ல. என்ன கவுக்க காத்திருந்தா போல, ஈட்டி கண்ணு விட்டறிஞ்ச மேல, ஐயோ 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 ஐயோ, சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டா சிரிச்சு புட்டாடா, மாப்பிள்ள என் மனச பொசுக்குன்னு தான் பறிச்சு புட்டாடா. ஒன்னும் புரியல, உலகம் தெரியல, உச்சந்தலையில தான் ஏறி நிக்கிறா. ஒத்த பார்வையில் மொத்த புசிரையும் குயில் எழுதி வாங்கிக்கிட்டு போறா 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 போறா. பிபி பிபி டும் 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 பிபி பிபி பி ஏ பிபி பிபி டும் 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 பிபி பிபி பி ஏ பிபி பிபி டும் 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 பிபி பிபி பி ஏ பிபி பிபி டும் 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 பிபி பிபி பி. ஏன் பொண்டாட்டி தங்கத்தை விட சுளிக்கிறாயா சுளிக்கிறா? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? அதே உன் மூணாவது தங்கச்சி கட்டி கொடுக்க போறனே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கூடாதா? ஆமா, ஆந்திரால எல்லாம் போய் கட்டி கொடுக்கற. ஏண்டி அந்த பேங்கல வேலை பாக்குற மாப்பிள்ளைய நான் பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் தெரியுமா? யாரு யாரு இது எனக்கு முக்கைக்கும் டீ போட்டு கொண்டு வா. ஓமா அம்மாடி, நல்லா நிமிந்து நிக்கிற மாதிரி சக்கர தூக்கலா போடு. ஏ முக்கச்சாமி, சக்கரக்கர யாதி வந்துட போகுதுப்பா. சக்கரையாவது வெள்ளமாவது நம்மள கண்ட அண்டாதப்பா. ஆமா, என்ன விசேஷம்? முக்கியமான விஷயம் இல்ல, இந்த பத்திரிக்கை படி அவசியமா வரணும். என்னப்பா பத்திரிக்கை, யாருக்கு விசேஷம்? என் பொண்ணுக்கு சடங்கப்பா. உன் பொண்ணுக்கு சடங்கா? ஏம்பா ஏதோ சடங்குக்கு மொத்த பணம் கேட்ட மாதிரி சிலையாயிட்ட. இல்ல முக்கச்சாமி, உனக்கு எனக்கு ஒரே மண்டபத்துலதே பக்கத்து பக்கத்துல கல்யாணம் ஆச்சு. ஆமா, உனக்கு புள்ள பிறந்து அதுக்கு பேரு வச்சு இன்னைக்கு சடங்கு வரைக்கும் வந்துட்ட. எனக்கு அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கவே இல்லையே. மாப்பிள, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இது ஒழுங்கு மரியா பண்ணிடலாம். இந்தாங்க புடிங்க லேகியம். என்ன மாப்பிள்ள இது? இது சாதாரண லேகியம் இல்ல, பச்சோந்தி லேகியம். இதை எடுத்து பால்ல கலந்து உங்க வைப்புக்கு குடிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, குடிச்ச மூணாவது செகண்ட்ல வலுப்பு வருமா? கண் அடிச்சு ரூம் கூப்பிடுவாயா? ஏ மாப்பிள்ள, லேகியத்தை கையிலே வச்சுக்கிட்டு சுத்துற? இந்த லேகியத்தை ஒண்ணு கையில வைக்கணும் இல்லனா வாயில வைக்கணும், அதனாலதான் ஒண்ணுக்கு நாலு வச்சிருக்க. அப்படியா? என்ன அப்படியா? டேய் இதுக்கெல்லாம் ஏஜென்ட் நீதானா? இந்த பாரு, தோட்டம் இருந்தா உழுது வெள்ளாம பண்ணணும், அப்பதான் தோட்டத்துக்கு அழகு. இந்த அழகுல போர் போடுறாருமா? போர் என்ன மாப்பிள மோந்து பார்த்ததுக்கு இந்த தூக்கு தூக்குது? அத விடுங்க மாப்பிள, கொண்டு போய் முதல்ல உன் பொண்டாட்டிட்ட குடு. குடுத்து மூணு மாசம் கழிச்சு எனக்கா ஓடி ஈடி வேலை பாக்குற, உனக்கு காலு வலிக்கும் இல்ல, இந்த பாலையாச்சும் குடிச்சிட்டு பாடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குட்டியம்மா, செல்ல குட்டி, என் தங்க குட்டி, பாலை குடிமா. நான் சொல்றல்ல மாமா. மாப்பிள, தூங்குறவளையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பால் தானே குடிக்கணும், நான் குடிக்கிறேன். அத்தை, இது நீங்க குடிக்கிற பால் இல்ல, உங்க மகதேன் குடிக்கணும். அசாத்தி கண்ணுக்குட்டி, பாலை குடிச்சிட்டு போடுமா. சரி சரி, அப்படி வச்சிட்டு போ. அங்க வச்சா கண்ட பூனை குடிச்சு போடு. குடிச்சிருமா? போதுமா? பின்னே பிடிஞ்ச பின்னே கண்ணா பொண்ணு.
எந்த லேவியமும் ஒத்து வராது. வழக்கம் போல நம்மளுக்கு தின்னதே. எழுதுனவன் ஏட்டை கெடுத்தேன், படுத்தவன் பாட்டை கெடுத்தான்னு சொல்றாங்களையா, நம்ம வெளியிலே பாய போட்டு படுக்க வேண்டியதா இருக்கே. கண்ணப்பா இல்ல நடந்து போனாலும் புள்ளு. ஐயோ நீ அடுத்த வாட்டி நீ ஆந்திரா போகும்போது என்ன கண்டிப்பா கூட்டு போறோம். கட்டாயம் கூட்டு போறேன். முட்டாள பாத்திருக்கேன், அழுகுன முட்டாளா இருக்காங்க. போட்டண்ணா குழந்தைய திட்டாதடா. இப்படியே குழந்தை குழந்தைன்னு சொல்லி அவனுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கீங்க. அத விடுறா. ஏப்பா ரமேஷே சொல்லுமலே, இந்த லிஸ்ட்ல உள்ள ஊருக்குள்ள போர் போடணும். அட்வான்ஸ் வாங்கிட்டேன், வந்து மிச்ச பணத்தை வாங்கிக்கிறேன். சரி முதலாளி. ஐயோ இந்த லிஸ்ட் முடிக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகுமே. ஒரு வாரத்துக்குள்ள போட்டு முடிக்கணும், புரியுதா? இத்தனை போற போட்டா மிஷின் இருக்கு நாங்க இருக்கோமா? இல்ல முதலாளி, போட்ட முதலாளி. இது படிக்க ஒரு வராமே. டேய் எக்கார்த்த கொண்டு வண்டி நிக்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? என்ன ரொம்ப யோசனையில இருக்க மாப்ள? நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? கொல்லங்குடி போயிட்டு இருக்கோம். கொல்லங்குடி தானே? ஆமா. ஓ ஆளு ஊரு சேவர்கன்மா தாண்டி தானே போனோம்? ஆமா. அதுக்கு என்னப்ப? இல்லடா, ஓ ஆளு ஊர்ல ஏதோ தண்ணி கஷ்டம்னு கேள்விப்பட்டேன், நேரம் அங்க போய் போர் போட்டோம். வைய போர் போற சாக்கில உன் ஆளை பார்த்த மாதிரி இருக்க. நீயும் உன் லவ் சொன்ன மாதிரி இருக்க. எப்படி ஐடியா? ஏய் முதலாளி தெரிஞ்சா கொன்றுவாரா? அட போடா, அந்த ஆளுதான் 1000 கிலோமீட்டர் தாண்டி ஆந்திராக்கே போயிட்டார்ல. கட்டு மண்டியா, ஆந்திரான்னு சொல்லிட கூடாது. மூட்டு பாடி அங்க போய் போற போட்டமா சேவை கண்மாக்கி சேவை செஞ்சுமான் போயிட்டே போண்டா. ரொம்ப யோசிக்காதரா, வண்டியை விட பாத்துக்கலாம். மாப்பிள ரூட்ட மாத்து, லைஃபே மாறும். டேய் மாப்ள, அந்த மெத்து வீடு தானே உன் ஆளோட வீடு. அங்க இருந்து பார்த்தா நீ இங்க போர் போடுறது தெரியும், அதனால இங்கேயே போட்டுருவான். மாப்ள நீங்க கெட்டப்ப மாத்தாம வேலை செய்யற. அவன் ஆள் முகத்தை பார்க்க வந்துட்டு அவன் முகத்தை மறப்பானா? நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த ஊரு கொல்லங்குடி இல்ல. யோ ஓனர் இந்த ஊர்ல தான் போர் போடுறாரு. இந்த ஊரு முதலாளிஸ்ட் இல்ல. மாப்பிள இது யாரு இடம் என்னன்னு தெரியாம போர்ட போடுறீங்க, இதனால நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இடமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் மாப்பிள பயத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போய் பைப் எடுத்து போ. ஏய் நிறுத்தாம ஓட்டா. சரிடா சரிடா. இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள இந்த வீட்டுக்கு வந்துருவான், அப்புறம் மெத்த மண்ணில இருந்து நமக்கு டாடா காட்டுவான். யார் பாரு என்ன போலாம்.
ஏ கிழவி, நல்ல கண்ணை திறந்து பார்த்தியா? எனக்கு அந்த நல்ல கண்ணா? நல்ல கண்ணுடா, நான் தான் பாருங்க. தண்ணியில பாலை ஊத்தி வைக்கிறா தான் நீ பெரிய மனுஷன் சொல்லிட்டு வந்துட்டதா? மூத்த குடிமகள் பல்லைய கட்டுற நீ போய் போய் ஒரு கிழவி டச்சி. யார கிழவி கட்டுறா? நான் நான் தானடா. ஏ தீபட்டி டேஸ்டா அடி தொக்கி மீனாட்சி காமாட்சி ரேவதி, நம்ம ஊர்ல போர் போட்டு நல்ல தண்ணியா வந்தா சீக்கிரம் வாங்கடியா. என் மண்ணியா படுத்த வசையில போட்டு வெளியிட்ட வந்துடுறேன். வருதுங்கிற வச வசனு உட்காந்துங்க, சீக்கிரம் தண்ணி தேம்போல இருக்குதுடி. நீ குடிதண்ணிக்காக வண்டாத்தி பாறை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல. டேய் மாப்பிள்ள, சேவனை செஞ்சா அது சேவர் கண்மைக்கு தாண்டா செய்யணும். அங்க பாரு என்ன ஒத்துமை. நீ பாட்டு பீஸ் போயிடுச்சு போல அடிபட்ட இடம் தெரியும். அடிச்சு மண்ணே உடச்சக்க அக்கா நோக்கனு சொல்லிக்கிட்டு பெரிய பிரச்சனை. திரும்ப
என்ன பேசாம இருக்கீங்க போயிட்டாரு. வேற வேற நம்பர் இருக்காங்க. ஹலோ வேல்முருகனா. ஹலோ 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 சவுண்ட் வேற கேட்க மாட்டேங்கப்பா, ஸ்பீக்கர்ல போடுவோம். அப்பா இந்த இடத்துல நல்ல டவர் கிடைக்குது. ஹலோ ஹலோ வேல்முருகனா. ஆமா நான் தான் வேல்முருகி பேசுறேன். இது வேற சொல்லுங்க. உன் பயலுவே ஊருக்குள்ள போர் போடுறேன்னு பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டானு ஐயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றது என் செல்லக்குட்டிய அப்படி கேப்பாங்க. வேற ஊர் இருந்தாலும் சொல்லிவிடுங்க. வேற ஊர் இருந்தா சொல்லணுமா? என்ன திமுறீங்க? நீங்க பண்ண தப்பால இவங்களால ஒரு வேலை செய்ய முடியாம போச்சு. இவங்க எல்லாம் சரியான வரைக்கும் இவங்களோட வேலை எல்லாத்தையும் நீங்க தானா செய்யணும். இந்த காயங்களாம் ஆறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகுமானே? என்னது நாலஞ்சு நாளா? நாலு மாசமோ ஆறு மாசமோ முடிஞ்சா ஒரு வருஷம் ஆனா ஆனதுதான். ஒரு வருஷமா? ஐயோ, அப்ப முதலாளி நிலமா? எனக்கு என்ன கவலை, என் ஜெல்ல குட்டியா இருக்கிற வரைக்கும் நான் டாப்ல போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் அத்தை பண்ண எவ்வளவு வந்துச்சு? விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சது இந்த பயிலிய? யோ கவகாரர அண்ணாச்சி, எங்க இந்த பயிலுவ? பால்கறக்கு ஆள் இல்லாம பெரிய சிரமமா இருக்கு. படுக்க வச்சிருந்தேன். அங்க பாருங்க. எங்க? வெயில குண்டியில படுற அளவு தூங்கிட்டு இருக்காங்க. ஒழுங்க அண்ணாச்சி. மாப்பிள்ள மாதிரி தூங்கிட்டு பாருங்க.
அடிபட்டவங்களுக்கு வேலை செய்ய சொல்லிதான் தலைவரோட உத்தரவு. நீங்க தான் கிளங்கணக்கா இருக்கீங்களா, போய் வேலையை பாருங்க. படுங்கடா. எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க தூங்கணும், புரிஞ்சுதா? எழுப்பு இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? உங்க பால் பண்ண வைக்க கடன் கொடுத்தவங்களா? வாயிலே குத்துவேன். பத்து நிமிஷத்துல 16 மாட்டு பால பரபரன்னு கறக்கக்கூடிய காங்கேய காலங்களே. ஆனா இன்னைக்கு உங்களால கரண்ட் கம்பியில் அடிபட்ட காக்கா மாதிரி மல்லா கழுத்து கிடக்காம. ஐயோ, பொறுங்க பொறுங்க, உங்களுக்கு பதில் நான் பேசிக்கிறேன். எரும தயிர் மாதிரி கட்டியா இருந்தவரை இப்படி வெண்ண எடுத்த மோறு மாதிரி ஆக்கிட்டீங்களா பாவீங்களா? சரி சரி, விடமா பேக்கெட் போட்டு வித்துக்கலாம். எல்லாம் தப்பி பால கறப்போ. என்ன மோர் பேக்கெட் அண்ணாச்சி? பால ஈஸியா கறக்கிறதுக்கு என்ற ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? இப்ப நாச்சி, எல்லா மாட்டு மடியிலயும் ஒரு குட்டி சைடு போல போட்டு அதுல திருவுக்கோளைய மாட்டி விட்டா தேவையான திரி திரி பால் பிடிச்சிக்கலாம். எப்படி? அடியில அடுப்ப வச்சு குருவ போட்டா காப்பியாவே கொட்டுமே. அட, இது கூட நல்லா இருக்கே. மூஞ்சில குத்தி போட, மூளை இருக்கா? போலங்க, பால் பண்ணைய முடிச்சு காப்பி கடை வைக்க ஐடியா கொடுக்காம பாரு. ஒரு நிமிஷம் ஏங்க, போர் போடுறதுக்கு முன்னாடி சரியான ஊருக்கு தான் வந்திருக்கீங்களாங்கறத யார்கிட்டயாவது விசாரிக்க மாட்டீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்துங்க. ஏய் கவிதா, பஸ்க்கு டைம் ஆச்சு, வாடி. ஆ, வரே வரே. ஏய் நீ கத்துற, வந்துட்டு என்ன? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு டி. ஏய், என்ன? ஒண்ணுல்ல அண்ணே. போடா, போய் மாணிக்க வீட்டு வேலைய பாரு. ஆ, என்ன செய்யறது? அவன் ஆஸ்பத்திரி இருக்காளே அடிபட்டு. எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. அவளுக்கு சாப்பாடு கொடுத்து வந்துடுறேன் பா. இல்லண்ணா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, இருக்கட்டும்பா, நானே கொண்டு கொடுத்துறேன். இதுல என்னண்ணே சிரமம்? நான் கொடுத்துருப்பா. சிரமம் இருக்கட்டும்ண்ணே, கொடுங்கண்ணே. சரிப்பா. இந்த கணக்கு எப்படிக்கா போடுறது சொல்லுங்கப்பா. ஏய் ஏய், தண்ணி குடி. டேய் குடி, பயப்படாத. அண்ணே அண்ணே,
குளிக்கலையா? நான் குளிக்க மாட்டேன், நான் தீபாவளி குளிச்சுட்டா. தீபாவளி முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு. டேய், அவர் இந்த தீபாவளி சொல்ல மாப்பிள்ள, முந்தின தீபாவளி சொல்றாரு. கணக்கா தெரியல. என்ன சோப்பு போட்டு குளிச்சாலும் கலர் மாற மாட்டேங்கிறான். இவன் ஏடா நீ சொன்ன கழுத மாதிரி நடந்துறியா? என்னாச்சு உனக்கு? ஏய் பாபு, ஏய் என்னடா ஆச்சு? ஏய், ஊருக்குள்ள போறா போறீங்க, போறு இருக்குடி மாப்பிள்ள உங்களுக்கு. ஏடா தாகமா இருக்குண்ண, தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேண்ண. 50 மரம் ஏறிட்டேண்ண. ஏடா ஊர்ல இருக்கணும் குறைத்து லாரி ஏத்தி கையால ஊனமாக்கி விட்டு இங்க வந்து தண்ணி வைக்கிற தண்ணி மீதி 50 மரம் அப்புறம் ஏறவா? ஒரு நாளைக்கு 100 மரம் ஏற சொன்னா எப்படி வாப்பல? முடியலடா. ஒரு செய்தி வந்திருக்கு, படிச்சு பாருங்கடா. 27 பக்கம் பாருங்கடா. ஐயா, இந்த 21 நூற்றாண்டுலயும் காதலே இல்லாத அதிசய கிராமம். ஆமா தம்பி, எங்க ஊரு காதல் இல்லாத கிராமம் தான். ஐயா தப்பா நினைக்காதீங்க, காதல் இல்லாத மனுஷனே இல்ல, காதல் இல்லாத நாடே இல்ல. அவ்வளவு ஏன், எல்லா உயிருக்குள்ளயும் காதல் இருக்கு. காதலுக்கு நினைவு சின்ன வச்சிருக்கிற தாஜ்மஹாலே நம்ம நாட்டில தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க நம்ம ஊர்ல மட்டும் காதல்ன்னு சொன்னா அதை எப்படிங்க ஐயா? தம்பி, காதலுக்கு நாங்க எதிரி இல்ல, ஆனா காதல் எங்களுக்கு ஒத்து வராது. ஏங்க ஐயா அப்படி சொல்றீங்க? பாவி மக்கா, ஐயோ என் ஈர கொள்ளையே நடந்தது. ஐயோ ஏ சம்பா, ஏ முனியா, ஒத்துமையா தானா இருந்தீங்க நீங்க? போய் இப்படி வெட்டிக்கிட்டீங்களா? நாம ஒவ்வொருத்தரும் செய்யற வேலைய தொழிலா தானையா பார்த்தோம். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யற வேலைய தொழிலா தானையா பார்த்தோம். நாம எப்பயா ஜாதியை பார்த்தோம்னு சொல்லி எங்க முப்பாட்டன் கதறி அழுதாரு. ஒற்றுமையா சொந்த பந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மண்ணுல காதல் இருந்ததுன்னா மறுபடியும் கலவரமாகும்னு சொல்லி எங்க முப்பாட்டன் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தாரு. எங்க ஊர்ல காதல் வேண்டாம்னு. அந்த முடிவைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம்.
தம்பி, செருப்பு வெளியே கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். ஓ சாரி. தம்பி, இவங்க தான் அந்த சம்பவத்தில் இறந்த 41 பேர். இறந்தும் சாமியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி சார், நம்ம நாட்டோட காதல் சின்னமா தாஜ்மஹால் சொன்னீங்க. ஆமா. ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் காதலே கூடாதுன்றதுக்காக கட்டின நினைவு சின்னம் தான் இது. எங்க ஊர் பிள்ளைங்க இத கோவிலா நினைக்கிறதுனால காதல் வராது. அது சரிங்க சார். இப்ப படிக்கிறதுக்கு வேலை பாக்குறதுக்கெல்லாம் உங்க ஊர் பசங்க வெளியூர் போயிருப்பாங்களே, அங்க காதலிக்க மாட்டாங்களா? தம்பி, எங்க ஊர் பசங்க வெளியூர்ல மட்டும் இல்ல, வெளிநாட்டுலயும் இருக்காங்க. எங்க இருந்தாலும் சரி, காதலிக்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷன்ல இது எப்படி சார் சாத்தியம்? ஏன்னா எங்க வளர்ப்பு அப்படி. இதுதான் எங்க ஊர் கட்டுப்பாடு. நீங்க போர் போட்டா தண்ணினா வரும், நாங்க போர் போட்டா ரத்தம் வரும். வாழை கீழே ஆட்டு நினைச்சீங்க, ஜாக்கிரதையா இருங்க. காதலே இல்லாத கிராமம்ன்றாங்க. 40 பேர் வெட்டிட்டு செத்துருக்காங்க. இதுல காதலுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் தெரிஞ்சா இந்த சமாதிலே நம்மளை வெட்டி போத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு போயிடுவோம். வாடா மாப்ள போயிடலாம். எங்க கொத்தவருங்க பிரியாணி சாப்பிட. டே, காதலுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சது உடம்புல ஒரு பேர் பாசு கூட இருக்காதுடா. அதனாலதான்டா சொல்றோம், தயவு செய்து போயிடலாம்டா. இல்ல, நான் வரல, நீங்க போங்க. ஏண்டா? ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்களா? போட்டேன். ரமேஷ் பாபா போலாம். இல்ல, நம்மனால இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் குணமர வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன். ஓகேடா, இதுக்கு மீறி நாம சொல்லி என்ன கேட்க போறான்? எல்லாம் தலை விதி. வாடா, எதிரி போடா, போலாம் வா. போடா, ஏ வாடா வா, நல்லா வா. டேய், நீங்க என்ன? இல்ல மாப்பிள, சின்ன வயசுல இருந்தே நம்ம எந்த விஷயத்துக்காகவும் பிரிஞ்சது இல்லடா. நாங்க வரல, நீங்க வேணா போங்கடா. நீங்க வரல இல்லடா, நாங்க போறோம். வாங்கடா. யார் வந்தா என்ன வரல? இல்லன்னா நான் போறேன், போங்கடா. நீங்களா இங்க இருக்கும்போது நான் போய் என்ன புடுங்கறதா? நானும் போல போங்கடா. இருட்ட பார்த்து நீ பயந்துட்டியா? ஒத்தையில ஒண்ணுக்கே போக மாட்டேன், இவன் இருட்டுல தனியா போறான். நான்
ரெண்டு மாசம் தள்ளி வெளியேறா இல்ல கொண்டே கொண்டு. இது நம்ம தோட்டம்னு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அவ்வளவுதான் போங்கண்ணே, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு. என்ன எல்லாத்தையும் சொல்ல போறியா? அப்புறம் சொல்லாம டேய், நீ வேற அந்த ஆளு சும்மா பிபி சக்கர நோய் எல்லாமே இருக்கு, தெரிஞ்சுனா நெஞ்சில் செத்து போயிடுவாரு. ஹலோ 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 டேய், எங்க இருக்கீங்க முதலாளி? அதே மினி சைஸ் டில்லரு, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். சரியா டவர் கிடைக்கலையா? எனக்கு டவர் ஃபுல்லா கிடைக்குது, உனக்குதே கிடைக்கல. சொல்லுங்க சொல்லுங்க. டேய், வட்டி காசு கொடுக்க சொன்னி கொடுக்கவே இல்ல, பேங்க்ல பணம் போட சொன்னி போடவே இல்ல, போர் போட சொன்ன இடத்துலயும் போற போடவே இல்ல, ஆர்கேக்கு மாச மாசம் டிவி கட்ட சொன்னி கட்டவே இல்ல. அப்படி எங்க தாண்டா போய் தொலைஞ்சிய? நான் ஆந்திரால இருக்க முதலாளி. யாரடா பிடிக்க சொல்றிய? இல்ல முதலாளி, பிடிக்க சொன்ன. ஓ பாத்ரா பாத்ரா, ஆமா ஆந்திராவுக்கு எதுக்குடா புனிய? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் முதலாளி. எல்லாத்துக்கும் காரணம் நானா? ஒரு நிமிஷம், என்னடா இருக்கே, பயல்கிட்ட பேசிட்டு வந்துரு. ஏண்டா நான் என்னடா பண்ணி? அப்புறம் எல்லா இடத்துலயும் வேல்முருகன் போர்வல், வேல்முருகன் போர்வல் பப்ளிசிட்டி பண்ணி அது ஆந்திரா வரைக்கும் எதிரொலிச்சு, அந்த எதிரொலியை கேட்டு 60 பேர் கொண்ட குழு போர் போட்டா வேல்முருகன் போர்வல் சொல்லதான் போர் போடுவேன்னு எங்களை அலேக்க ஆந்திரா கூப்பிட்டு. ஏண்டா நம்ம ஆந்திரா வரைக்குமா போக்கஸ் ஆயிட்டா? ஆமா முதலாளி, பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. அப்படியா? டேய், அப்படியே அந்த கலெக்ஷனை பேங்க்ல போட்டு விடுங்கடா. ஹலோ பேங்க் பேங்க் பேங்க். ஹலோ ஹலோ, நீங்க விழிக்கிற மஷி இப்படி அவுட் ஆஃப் ஆர்டர்ல உண்ணாரு. தயவு செய்து 6 மாதத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். என்ன பாதி தெலுங்குலையும் பாதி தமிழ்லையும் பேசுது, சம்திங் ராங். அப்படின்னா இருக்காது, பயலு பாட்ல இருப்பாங்க, அதே ரெண்டு மொழி கலந்து பேசுது. டேய், பேசுனதான் பேசுனேன், முழுசா தெலுங்குலயே பேசி தொலைச்சிருக்கலாம்ல, ஏன்னா பாய் தமிழ்ல பேசுனேன். டேய், அதுக்கு மேல எனக்கு தெலுங்கு தெரியாதுடா. தெரியாது, ஏகப்பட்ட போரா போட முடியலையா? ஆர்கேக்கே பைனான்ஸ் வாங்கி இன்னொரு வண்டிய வாங்கி அனுப்புங்க, ஆர்கேக்கு வட்டிக்கு மேல வட்டிய போட்டு குட்டியாவே குடுத்துடலாம்னு உட்கார இருக்கே கூண்டி சாப்பிடுவோம். பேங்காரனே, சிங்கிள் செக்ல உங்க கடை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். செல்லத்துறனே செலியனே, காசு வந்ததுக்கு அப்புறம் வீடு தேடி வந்து நானே குடுப்பேன். இந்த வேல்முருகனை நம்புங்க. சரத்குமார் இல்லடா, 23 புலிகேசிரா. புலிகேசி இல்ல, எலிகேசி இல்ல, முப்பாட்டனார். யாரு உங்க முப்பாட்டனா? யாரு யாரு பேசுறது? நான் தான். இல்ல கேள்வி வாய்வுல கேட்க முடியா? மூக்குலிய கேக்க. முப்பாட்டனார்னா ஊருக்கே முப்பாட்டனார். அப்படியா? ஏன் ஊருக்கு ஒரு சில வைக்கல? சில வைக்கிறவன் செத்து போயிட்டானா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில வச்சிருவேன், போய் வேலையை பாங்களே. அப்புறம் இன்னொன்னு, இன்னைக்கு இவருக்கு நினைவு நாள், சத்தமே வராம வேலை பார்க்கணும். சத்தமே வராம என்ன வேலை பாக்குறது? அச்சி வா. சத்தமே வராம வேலை செய்யணுமா? இப்ப செய்யறேன் பாரு. பசங்களா உங்களை தம்பி, நான் தான் ஒத்தாசியர் கூட்டன்னு கூப்பிட்டு வந்தேன். அட என்ன சொல்லுங்க, இவனுங்களை போய் இந்த வேலையை செய்ய சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் விட்டுருந்தா ஐயாவோட படத்தை கீழே தள்ளிருப்பாங்க போல இருக்க. ஐயா தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அண்ணாச்சு தம்பி, பார்த்து வேலையை பார்க்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் தம்பி, நான் பாத்துக்கிறேன். கையை அங்க வச்சா காலை முடிச்சுடும் கருவாயில் போய் விட போலங்க, போய் கக்கு தழுவுல போ. இல்ல நீங்க வா, ஒழுங்கா வேலையை பாருங்களேன். டேய், கைய கழுவி சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டா இப்படி பண்ண? எல்லாம் வேணும்னே தாண்டா பண்ணேன்.
அவன் காதலுக்கு அப்பா அம்மா அண்ணன் எதிரியா இருப்பாங்க, உன் காதலுக்கு முப்பாட்டலடா எதிரியா இருந்திருக்கான். அதான் அப்படி பண்ண இருக்கிற பிரச்சனை இது வேறையா? போய் மூடிட்டு வேலையை போ. மண்டையும் ஆலையும் இருக்கு. எவ்வளவு நேரம் தான் வேலை பாப்பீங்க? முதல்ல டீ குடிங்க. இல்லங்க, இந்த வேலையை முடிச்சு எடுத்துக்கறேங்க. பா, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இந்தாங்க பிடிங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க, நான் போய் கொடுத்துக்கறேங்க. பரவாயில்ல, நான் கொடுத்துக்கறேன். ஏமா, தூக்குடா தூக்குடா தூக்குடா. ஏய், கிட்ட தூக்குடா. ஏய், தூக்கு. டேய், அப்படி டைட் அப்படி. கட்டு 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 கட்டு. ஏய், டேய், அறுத்து போடுடா. அறு போடுடா. டேய், அறுத்து போட முருகன் இல்ல தண்ணில போறா. டேய், பாடா முத வேலைய பாரு. நம்ம பயங்க பண்ணதான் நிக்க மாட்டேன், உங்க கையில சிக்க மாட்டேன். ஏன் மூச்ச வாங்குற? விட்டு, உங்களை மாதிரி பல பேர் வெரைட்டி ஓடி இருக்கண்டா. எஸ்பிரிஞ்சுடா எஸ்பிரிஞ்சு. அந்த பாய்க்கடை பிரியாணி சூடா இருக்கு, தின்னுட்டு தெம்பா துரத்தி வேணுமே அக்கௌண்ட்ல சொல்லிட்டு வா. ஒரிசாவுல போர் போட வந்திருக்காங்கடா. அந்த படத்தை பேங்க்ல போட்டு விடுங்கடா. ஏ முதலாளி, படத்தை கேக்குறா, எடுத்துட்டு வா. ஹலோ 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 அண்ணன் கேட்ட அந்த போனுக்கார பைய போனதே கட் பண்ணி புறானே. ஆத்தாடி, 50 கிலோமீட்டர் தாண்டியா வந்துட்டு. அண்ணே அண்ணே அண்ணே, வண்டி எடுப்பாட்டுனே. ஐயோ, இந்த வண்டி எந்த ஊருக்கு போக தெரியலையே. பையில 10 காசு இல்லனே வண்டி எடுப்பாட்டுனே இறங்கி ஓடி போயிருந்தேன். என்ன கவிதை மாதிரி இருக்கு? என் உடலும் உயிரும் உன்னிடம், காதல் மட்டும் என்னிடம். இதெல்லாம் ரமேஷ் ஓடுதுங்க. பாத்தீங்கல்ல, இந்த அளவுக்கு அவங்க உங்களை நேசிக்கிறான். ரமேஷ்க்கு அம்மா இல்லைங்க. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து பொண்ணு பார்க்க போனா, போன இடத்துலலாம் அந்த பொண்ணுங்க கிட்ட போய் உடம்பு சரியில்லாத எங்க அப்பாவை பார்த்துக்கணும், 2 தங்கச்சிங்களை பார்த்துக்கணும், 10th அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் பார்த்துக்கணும்னா எந்த பொண்ணு தாங்க ஒத்துக்கும்?
இப்பெல்லாம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு போன உடனே தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் நீ நினச்ச மாதிரிலாம் பொண்ணு அமையறன்னு சொல்லி நாங்களே அவனை பல முறை கிண்டல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் நான் நினச்ச மாதிரி பொண்ணு நிச்சயமாக அமையவனு நம்பிக்கையோடு இருந்தான். அந்த சமயத்தில் தான் அவன் உங்களை டிவியில் பார்த்தான். என்னை கட்டி கொடுக்குற வீட்டில் ஒரு நல்ல தாரமாவும் ஒரு நல்ல தாயாவும் கண்டிப்பாக நான் இருப்பேங்கய்யா. அவன் காதலை உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தப்ப உங்களுக்கு காதலே பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படியாவது உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்தோம். அப்போ தான் உங்கள் ஊரில் தண்ணி வசதி கம்மியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, உங்கள் ஊரை போரை போட்டு தண்ணி வர வச்சு உங்கள் ஊர் மக்களை சந்தோஷப்படுத்திட்டா அந்த சந்தோஷத்தோடய அவனோட காதலையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்த இடத்துல எல்லாமே மாறி போச்சு. ஒரு வகையில் பார்த்தா நாங்கள் இங்கே கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தான். இந்த பொண்ணு நெஞ்சில் குத்தம் இல்ல, எந்த சின்ன தப்பும் இல்ல, இது யாரு குத்தமாடி? அட உன் மேலதா தப்பும் இல்ல, எல்லாம் கொடு மீறவில்ல, ஓனஞ்ச குத்தமாடி. கவிதா என்ன போற?
டேய் மாப்ள சாப்பிடுறீங்களாடா? ஏய் 15 வேணாம்டா. ஏய் 15 கல்லுடா. ஏய் வா 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 கல்ல. ஏய் வா 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 என்ன குதிக்குறானு பாரு. இந்த வரண்டா. உண்மையிலே கல்லுதானா? குடிச்சு பாப்போம். ஊத்துடா. ஏய் ஊத்துடா ஊத்துடா. ஏய் ஊத்துறதுனா ஊத்துறா இருடா. ஹலோ குச்சி குச்சி ஆத்தாமான்னு வயிறிய கடைங்காரங்க சந்து வந்து கத்துக்கம் போட வெட்ட வராங்களா? தாக்கு பிடிக்க முடியல. எங்கடா இருக்கிய? நாங்க இமயமலையில இருக்கோம். இமயமலைய அங்க இருக்கா புண்ணிய? அங்க சூப்பர் ஸ்டார் வந்து போகும்போது குடிக்க தண்ணி இல்லையா, அதுக்கு போர் போட கூப்பிட்டாங்க, அதான் வந்திருக்கோம். அங்க வெறும் பனி கட்டியா அவ்வளோடா இருக்கு. ஐயோ இப்ப வெயில் காலம், பனியெல்லாம் உரிய பாறையா இருக்கு முதலாளி. சுத்த விவரம் கட்டாலே முதலாளி கொஞ்சம் வசதியா இருக்கும். ஹலோ ஹலோ இங்க வர்ற வண்டிய ரமேஷ் நீ கூட என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாம இப்படி மறைச்சிட்டியப்பா. நீங்க பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கணுமா? என் கழுத்தறது மூஞ்சில முடிக்காதீடா. முதலாளி போக மாட்டா, திருப்பி வரும். நம்ம கவிதா பார்த்தது இல்ல வந்திருக்கானே? அப்படியாப்பா, இன்னும் பாக்கல இல்ல. டேய் கவி வாடா. ஒரு பூச்செடியா பூக்க வச்ச ஒரு வார்த்தை கிடைக்காம நீ வாடி கிடக்கிறியா, அட யாருக்கும் கேட்காம நீ பாடி பறக்கிறியா, நீ ஊடி வச்ச ஆசையெல்லாம் உனா நாலு மனப்பறியாக. Oh,
வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய தொடர் மழை பெய்வதால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் சாப்பிடுங்க முதலாளி. எனக்கு பசிக்கலப்பா. கொஞ்சமாவது சாப்பிடுங்க முதலாளி. வாங்க முதலாளி. எனக்கு வேணாப்பா. நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடல? பசிக்கலடா.
நீ ராத்திரி ஊரை விட்டு போறங்க. எங்க முதலாளி ரொம்ப நல்லவருங்க. மனுஷன் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்களையும் சும்மா இருக்க விட மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கத பார்க்கும்போது என் நெஞ்சியை வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதான் இன்னைக்கு ஊரை விட்டு போறங்க. எங்களை மன்னிச்சிருங்க. என்னடா முதலாளி மட உடையிற மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற பாபி, ஊரே அழிச்சு உப்புள்ள ஊட்டினா செத்து போகுதா? ஏமா வாங்கடா முடியாங்கடா, பெருசர் பெருசா இருக்கே உடைய போகுது. இந்த போய் கல்ல தூக்கிட்டு இங்க வாடா. வண்டி எடுத்து அப்படியே போயிருக்கலாம், தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. என்னப்பா என்ன பண்ணலாம் இவங்கள வெட்டிருவோமா? கடா வெட்டி விருந்து வச்சிருவோமா? ஏயா தெரியாம போறீங்க, தெரிஞ்சா போங்கயா. ஏயா நீங்க நினைச்சிருந்தா கம்மா உடைக்கிறத கண்டுக்காமலே போயிருந்திருக்கலாம். ஆனா நீங்க இந்த ஊரை காப்பாத்திருக்கீங்க, இந்த மக்களை காப்பாத்திருக்கீங்க, இந்த ஊர்ல இருக்க உசுரெல்லாம் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு தடபடலா விருந்து வச்சு அனுப்பணுமியா? என்னப்பா சொல்றீங்க?
நம்ம கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு கெடா வெட்டுங்கடா, வைங்கடா வைங்கடா விருந்து வைங்கடா, நம்ம ஊரை காத்த விருந்தாளிக்கு விருந்து வைங்கடா, கொட்டுங்கடா கொட்டுங்கடா முரசு கொட்டுங்கடா, கொட்டுங்கடா கொட்டுங்கடா முரசு கொட்டுங்கடா, உலகம் அதிராதிர முரசு கொட்டுங்கடா, கட்டுங்கடா கட்டுங்கடா மாலை கட்டுங்கடா, மனசெல்லாம் பூத்திருக்கு மாலை கட்டுங்கடா, வெட்டுங்கடா வெட்டுங்கடா கடா வெட்டுங்கடா, களி கட்டிகார பிள்ளைகளுக்கு கெடா வெட்டுங்கடா. பகையாளியா வந்த நீங்க பங்காளியானதுன்னு, எங்க சொந்த பந்தம் போல நீங்க எங்களோட கலந்ததுன்னு, என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்வோம் ஜெயிச்சதுன்னு, எல்லா காக்கும் சாமி போல எங்களை காத்ததுன்னு, கொட்டும் தேலா கொட்டி தீர்த்தோம் தென் கூட்ட போலி போ மாறி விட்டோம், ஊருக்குள்ள அப்ப கட்டி வச்சோம், உள்ளத்துல கோயில் இப்ப கட்டி வச்சோம், தண்ணியால கலவரம் உண்டாச்சிடா, தண்ணியில அதுவே சரியாச்சிடா, முள்ளு போல இருக்கும் நம் பேச்சிடா, முள்ளு மேல ரோஜா பூத்தாச்சிடா, நீங்க தங்க கட்டி சிங்க குட்டி அந்த பேரையெல்லாம் சொல்லு எங்க பேரம் பேரம் பேட்டி. முகம் பார்த்ததில்ல தாலாட்ட கேட்டதில்லன்னு, இங்க எத்தனையோ அன்னை முகம் சந்தோஷம் தாங்கலன்னு, கோயில் கோலம் போனதில்ல வர ஒண்ணு கேட்டதில்லன்னு, இப்போ சாமி கிட்ட கேட்ட வரம் இந்த ஊர் வாழ வேணும்னு, மனசுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், வந்தார வாழ வைக்கும் பாசமுள்ள ஊருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நெல்லு சோறு போட்ட நன்றி எல்லாம் நெஞ்சுக்குள்ள எங்கும் மறக்காதுங்க, நம்ம ஊரில் கிடைச்ச அன்பு எல்லாம் இறந்தா கூட இறக்காதுங்க, கட்டிகார பிள்ளைகளுக்கு கடா வெட்டுங்கடா, வைங்களா வைங்களா விருந்து வைங்களா, நம்ம ஊரை காத்த விருந்தாளிக்கு விருந்து வைங்கடா, ஆத்தாடி குழந்தை கொண்டுட்டு போனே அதனால என்ன, வரேனே. சரிப்பா போயிட்டு வரண்ணா. சரிப்பா. நம்ம ஏதாவது பேசியிருந்தா மனசு சரியே மாட்டேங்குது சாமி. சரிங்கண்ணா வரங்க ஐயா. ஐயா நாங்கள் வரணும் ஐயா. வரம்மா வரங்க ஐயா. எதுக்காக வந்த? இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ல போற? இருடா முதலி. ஐயா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும். இவங்க தெரியாம இந்த ஊருக்கு வரல, தெரிஞ்சதே வந்து இந்த ஊருக்கு போர் போட்டிருக்காங்க.
ஏனா உங்க மகளை இவன் லவ் பண்றேன். அதுக்காக அத்தை அவங்க இங்க வந்தது. ஐயா எல்லாரும் மன்னிச்சிருங்கய்யா, இந்த ஊருக்கு வரும்போது காதலோட தான் நான் வந்தேன். இந்த ஊர்ல இருக்க கட்டுப்பாடுலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே என் காதலை மறந்துட்டேங்கய்யா. எல்லாரும் மன்னிச்சிருங்கய்யா, எல்லாரும் மன்னிச்சிருங்கய்யா, எல்லாரும் மன்னிச்சிருங்கய்யா. ஐயா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா இப்ப என் குடும்பத்தை விட இந்த ஊரு தான் எனக்கு முக்கியம். இந்த ஊரு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஊரு தான் முக்கியம். அவங்க சொல்றது என்ன தப்பு? இன்னைக்கு நீ என்ன இந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் உயிரோட இருக்க காரணமே அவங்க தானே? அத மறந்து பேசிட்டு இருக்க நீ? அதுக்காக எல்லாத்தையும் மாத்திக்க முடியுமா? ஏய் இங்க பாருங்கய்யா, அவன் காதலிச்சும் தப்பு இல்ல, ஆசைப்பட்டு தப்பு இல்ல, அவனை சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். என்ன பண்றீங்க பாத்துருமியா? ஏய் போற பேசுற, விட்டுற அவனை. ஏய் விட்டுடுவியா? விட்டா 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 தெரியுமா? இந்த காதல்னாலே பிரச்சனை தான். இந்த காதல் நமக்கு ஒத்து வராது. அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பொண்ண தர்றேன். கட்டிட்டு போட்டோம் எல்லாரோட சமூகத்தோட. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் குழந்தை முரளி. இந்த சந்தோஷத்தோட நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு. நானும் ஒரு பொண்ணு. பாறையிலும் தண்ணி எடுப்போ, நாங்க நெத்தி அடி சொல்லி எடுப்போ, காடு மேடுக்க மக்கரையும் இனிமேல் நஞ்ச புஞ்ச வெள்ளைய வைப்போம். அவங்க பாழ்ந்த பூமியட, அவங்க போல ஊரையெல்லாம் காக்க வந்த சாமியட. நம்ம தண்ணீர் பஞ்சா தீக்க வந்தமே கந்தா, இவர் தொட்டாதெல்லாம் தொலங்குமே யோகந்தா. வெள்ள வேட்டி கட்டி வரும் அண்ணன் கருப்பு வேங்கதா, முழுவதிலும் நாங்க தேடி பிடிச்ச தங்கந்தா. தமிழ்நாட்டில் இனிமேல தண்ணீர் பஞ்சா இருக்கா, போக விளைய வைப்போம் நாங்க இருக்க உங்க பக்கம்.